أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد وعلى الخير كلهم إلى يوم الدين. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அல்ஹம்துலில்லா, பாடங்களை பார்த்துட்ருக்கீங்கள. அப்போ நம்ம அல் பக்ராவினுடைய 15 ஆயத்துகள் முன்னால் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து அடுத்த 5 ஆயத்துகள் நம்ம ஓதுறோம். பாடங்களெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், சும்மா சோம்பலெல்லாம் இருக்காதீங்க. அதனால் குரானை ஓதுவதற்காக வேண்டி, அதை படிப்பதற்காக வேண்டி நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணாலும் அந்த நேரம் என்னாகாது, வீணாகாது. ஏனெனில் நாமெல்லாம் அகலில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆளுகளாக இருக்க வேண்டும். அப்போது குர்ஆன் அகலாக இருக்குன்னு சொன்னால் குர்ஆனை நம்ம ஓதணும், குர்ஆனை நாம் கற்க வேண்டும், அதனுடைய சட்டங்களை விளங்க வேண்டும். அத்தோடு குர்ஆனை நல்ல தஜ்வீது முறைப்படி நல்ல முறையில் ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். குர்ஆனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நம்முடைய கல்புகளுக்கெல்லாம் நூரை தருவானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதோட பரக்கத்தினால் நம்முடைய மன்னரை வாசிகள் அனைவருடைய பாவங்களும் அல்லாஹ் மன்னித்து அல்பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இன்ஷா அல்லாஹ் ரெடி தானே, பார்ப்போமே. அப்போது 15 ஆயத்தை நம்ம ஓதணும், அதுக்கடுத்து 5 ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓத போகிறோம். சரியா? இல்லை குரானோடு இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கீங்கள? ஆ, இன்ஷா அல்லாஹ் குரானுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கங்களாம் மறந்துடக்கூடாது, ஓத வேண்டும். பின்ன கிபிலாவை பார்க்க வேண்டும், அதை விட உயரமான இடத்தில் வைத்து ஓத வேண்டும், நல்ல ஆடைகள் அணிந்து ஓத வேண்டும், மிஸ்வாக் செய்து ஓத வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு நிறைய சுண்ணத்துக்களும் அதோடய ஆதாபங்கள் எல்லாம் ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுல்ல அதெல்லாம் மறந்து விடக்கூடாது. எப்போவும் இன்ஷா அல்லாஹ் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நான் இன்ஷா அல்லாஹ் நமக்கு 5 ஆயத்து ஓதுவோம். பார்ப்போம், எல்லோரும் பாருங்கள் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وَمَا كَانُوا مُهْتَدِينَ فَمَا رَبِحَتْ تِجَارَتُهُمْ فَمَا رَبِحَتْ تِجَارَتُهُمْ وَمَا كَانُوا مُهْتَدِينَ مَثَلُهُمْ كَمَثَلِ الَّذِي اسْتَوْقَدَ نَارًا فَلَمَّا أَضَاءَتْ مَا حَوْلَهُ ذَهَبَ اللَّهُ بِنُورِهِمْ وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتٍ وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتٍ لَا يُبْصِرُونَ صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَرْجِعُونَ. ஒன்று கூட முன்னாடி பாருங்க. مَثَلُهُمْ كَمَثَلِ الَّذِي اسْتَوْقَدَ نَارًا فَلَمَّا أَضَاءَتْ مَا حَوْلَهُ ذَهَبَ اللَّهُ بِنُورِهِمْ وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتٍ لَا يُبْصِرُونَ صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَرْجِعُونَ.
أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير அலம்துலில்லா எல்லாரும் அமைதியாக இன்ஷால்ல ஒரு அறுபதுங்களே அல்ஹம்துலில்லா. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பிறகு அந்த மக்கா காஃபிர்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கை, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்குகள், இவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹு சொல்லுகிறான். இவர்கள் யாரென்றால், இவர்கள் அதாவது நேர்வழிக்கு பதிலாக அவர்கள் லலாலத்தை, அதாவது நேர்வழி அல்லாத ஒரு வழியை அவர்கள் விலக்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது, அவர்கள் வெற்றி கொள்ளவில்லை, அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போது தன்னைத்தானே அவர்கள் ஏமாற்றி கொண்டார்கள், அவர்கள் தங்களுக்குத்தானே அவர்கள் அநீதம் இழைத்து கொண்டார்கள். இதன் காரணமாக நிரந்தரமான நாளை மறுமையில் அவர்கள் கை சேதம் அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாத்தல் பாலிப்பானாக. அதே மூன்று அவருடைய உதாரணம் என்னென்னு கேட்டால், ஒரு தீயை எரிக்கிறார்கள். அப்போ அல்லாஹுத்தால் அவருடைய உதாரணம் எப்படின்னு கேட்டால், அவர்கள் யார் என்றால் அதற்கு அவர்கள் ஒரு நெருப்பை மூட்டுகிறார்கள். அதனுடைய பிரகாசம் என்னாகனு கேட்டால், அதை சுட்டு வட்டாரத்தில் அனுசிக்கு பிரகாசிக்கும், அதனை எரிந்து அதனை வெளித்தம் கொடுக்கிறது. அப்போது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த ஒளியை என்ன செய்கிறான், போக்கிவிடுகிறான். அவர்கள் அப்போது பார்க்க முடியாமல் அந்த இருட்டிலேயே அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் தரக்கும் ஃபிதுல்மாத் இல்லாஹி பிஸ்ஸிரூர். அப்போ என்னென்னு கேட்டால், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஈமானை தருவதற்காக வேண்டி அல்லாஹு என்ன செய்கிறான், நபிமார்கள் அனுப்பினான். இறுதி தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு அனுப்பினான். அவர்கள் மூலமாக அல்லாஹு என்ன செய்கிறான் கேட்டால், அந்த நூர், அல்லாஹுடைய ஹிதாயத்தை என்று சொல்லக்கூடிய அந்த நூர் என்ன செய்தான், அல்லாஹு தாலாவில் கொடுத்தான். கொடுக்கிற போது அதை அவர்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் அல்லாஹு கொடுத்தான். ஆனால் அதை விரும்பாதவர்கள் அல்லது அதை மறைமுகமாக, ஒரு பக்கம் ஈமான் கொண்டவர்களைப் போல மறுபக்கம் அவர்கள் ஈமான் கொள்ளாததைப் போல முனாஃபிக்குத்தனம் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள், இதே போன்று ஒரு வெளிச்சம், ஒரு டார்ச், நம்ம வெளிச்சத்துக்கு நம்ம போகிறோம், இப்போ நம்ம ஒரு டார்ச் அடித்து கொடுக்குறோம், அடித்து கொடுக்கும்போது அது அந்த பக்கம் போகிறதுக்காக திடீர்னு அது ஆஃப் பண்ண என்னாகும், நமக்கு அந்த இடத்துல போக முடியாது. இந்த மாதிரி தான் அவர்களுடைய சூழ்நிலை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹுவின் சுட்டு வட்டாரத்தில் ஃபலம்மா அல்லாத்து மா ஹவுலஹு, அவருடைய சுட்டு வாரத்தினெல்லாம் அது அவர்களுக்கு ஒளியை கொடுத்தது. அந்த நேரத்தில் அந்த நூறு அல்லாஹுவின் செய்கிறான் அவர்கள் வந்து நீக்கி விடுகிறான். அதன் காரணமாக அவர்கள் அந்த இருட்டிலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள், நிலை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது அவர்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹு சொல்கிறான். அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பதிரர்கள், அவர்கள் மூடர்கள்,
அவர்கள் வாய் பேச முடியாதவர்கள். அவர்கள் திரும்ப நிச்சயமாக இதே எண்ணத்தில் இருந்தால் அவர்களால் ஒரு காலமும் திரும்பி வர முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நல்ல எண்ணத்தோடு இருப்பக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ஹிதாயத்தை கொடுத்தான். அதல்லாதவர்களுக்கெல்லாம் அவர்கள் அதுக்காக முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ் நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிலிருந்து அந்த நூரை எடுத்து விட்டான். அவர்கள் யார்? பார்வையற்றவர்கள், அவர்கள் கேட்க முடியாதவர்கள், அதை ஒன்று பேச முடியாதவர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒவ்வொமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வேறு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹு தாலா வானத்தில் இருந்து மழை என்ன செய்கிறான், பொழிய செய்கிறான். அதில் இருட்டு இருக்கிறது, அதுபோன்று மின்னல் இருக்கிறது, அதுபோன்று இடிகள் இருக்கிறது. அப்போது அவர்கள் அவருடைய காதுகளில் அவர்கள் அந்த பயத்தின் காரணமாக, மரணத்துடைய பயத்தின் காரணமாக, அந்த இடியின் சுடைய சத்தத்துடைய பயத்தின் காரணமாக அவர்கள் காதுகளில் அவர்கள் விரல்களை ஆக்கி கொள்ளுவார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காஃபிர்களை கொண்டு எல்லா விஷயங்களும் நன்கு அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்னென்னு கேட்டால், அவர்கள் உண்மையிலேயே அதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்யவில்லை, அதற்காக வேண்டி உறுதுணையாக இருக்கவில்லை, அவர்கள் என்ன செய்கிறார், அதற்காக வேண்டி அவர்கள் செயல்படவில்லை, அதற்காக வேண்டி அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்ற தகவலை எல்லாம் அல்லாஹு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதேபோல் அந்த மின்னல் பிணர்கள் அவர்களுடைய பார்வையை போக்கிவிடும். அவர்கள் அல்லாஹுத்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற போது அவர்கள் அது நடப்பார்கள். அவர்கள் மீது அவர்கள் இருட்டாகிருச்சுன்னா அந்த இடத்தில் அவர்கள் நின்று விடுவார்கள். அல்லாஹுத்தால நாடி இருந்தால், அல்லாஹ் விரும்பி இருந்தால், அவர்களுடைய கேட்கும் திறனையும் அவர்களை பார்க்கும் திறனையெல்லாம் அவர்களால் அல்லாஹுவால் போக்க முடிந்திருக்கும். ஆனால் அல்லாஹு கருணை மிக்கவன், அவர்கள் முயற்சி செய்ய வேண்டிய அடிப்படையில் தான் அல்லாஹு பிறகும் கூட, அவர்கள் தவறு இழைத்த போதும் கூட, அவர்கள் இந்த மறுத்த போதும் கூட, இனியும் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அல்லாஹு நீதித்தன்மையின் மூலமாக அதை நிலைப்படுத்தி கொடுத்தான். இருந்தும் கூட என்ன செய்யலை, அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அவர்கள் அதன் பக்கம் அவர்கள் ஈடுபாடு காட்டவில்லை. நிச்சயமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நல்லவரையும் படைத்திருக்கிறான், நல்லவர்கள் அல்லாதவன் படைத்திருக்கிறான், தவறு செய்வர்களும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், தவறு செய்யாதவனும் படைத்திருக்கிறான், தொழுகை உள்ளவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான், தொழுகை இல்லாதவனும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான், எல்லோரையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அதை விளங்கி அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஆற்றல், அவர்களுக்கு பார்க்கும் திறன், அவர்களுக்கு கேட்கும் திறன், அவருக்கு விளங்கும் திறன், அதுபோன்று அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு அத்தகைய வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே தொழுகை, அதுபோன்று நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய நம்பிக்கைகள், இதெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறானோ, அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்களோ, அதுபோன்று நல்லடியார்கள் அதன் அடிப்படையில், நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் என்ன அதை விளக்கியிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுடைய தலை சிறந்த ஒரு முறை என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நல்லதை கேட்பதற்கும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல தோஃபீக் அல்லாஹு தருவானாக. இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நாம் படிக்க வேண்டியது இலுஹார், அதாவது அஹ்காமு நூனி சாக்கினத்து வ தன்வீன், அதாவது தன்வீனுக்கும் ஃபதஹ தன்வீனாக இருந்தாலும் சரி, லம்மு தன்வீனாக இருந்தாலும் சரி, கெசர் தன்வீனாக இருந்தாலும் சரி, அரபி வார்த்தையிலேயே நம்ம சொல்லி படிக்கணும். குழந்தைங்களா, நம்ம அரபி நம்ம படிக்கிறதுனால என்ன செய்யணுங்கட்டா, அரபியினுடைய வார்த்தைகள் நம்ம படிக்கணும். ஃபதஹ தன்வீன் பார்த்தீங்கன்னா கெசர் தன்வீன், லம்மு தன்வீன், இதுதான் தன்வீன்கிறது. ஓகே, விளக்குதா? தன்வீன் சாக்கின்னு சொன்ன சுக்கூன் இல்லை நூனு இல்லையா, இதுதான் சுக்கூனில் நூன். இந்த சுக்கூனில் நூனுக்கும் இந்த தன்மீனுக்கும் வரக்கூடிய சட்டங்களை மொத்தம் பேசிக்காக எத்தனை வருதுன்னு கேட்டால் 5 வருகிறது. ஓகேவா? இந்த 5 விஷயங்களை பேசிக்காக சில சட்டங்கள் நமக்கு படிக்க வேண்டியிருக்கிறது. இது குர்ஆனுடைய தஜ்வீதுனுடைய சட்டங்களில் மிக முக்கியமான ஒரு சட்டம் என்று விளங்க வேண்டும். நல்லா பார்த்துங்க, அஹ்காமுன் நூனி, அஹ்காமுன் நூனி வஸ்ஸாகினதி வத்தன்மீன், சுக்கூனில் சுக்கூனுக்கும் நூனுக்கும், அதுபோன்று சாக்கினா நூனுக்கும் தன்மீனுக்கும் வரக்கூடிய சட்டங்கள், நூனுக்குன்னு வரக்கூடிய சில சட்டங்கள் இருக்கிறார். அதனால்தான் நூனு சொன்னாங்க. நூனு சுக்கூனில் நூனு தன்மீனுக்கு வரக்கூடிய சில சட்டங்கள். அப்போ இந்த நூனு வர சொன்னால் சில ஃபத்தஹ தன்மீன் ஃபத்தஹில் வரும், சில கெசரில் வரலாம், அப்பளும் வரும். சாக்கினத்துன்னு சொன்னால் சுக்கூன் இதுக்குன்னு சில சட்டங்கள் வருகிறார். நல்லா விளங்கிக்கணும், விளங்குதா? நல்லா கவனிங்க. நூனுக்கும்
சுக்கூனில் நூனுக்கும் தன்வீனுக்கும் வரக்கூடிய சட்டங்கள். தன்வீன்னு சொல்லியாச்சு, சாக்கியனா நூன், இது நூனுக்கு வரக்கூடிய சட்டங்கள் புரிஞ்சலாம். அப்போ மூணு, ஒன்று ரெண்டு மூணு, ஓகே. இதில் வரக்கூடிய சட்டங்கள் ஒன்று இலஹாறு, ரெண்டு இதாம்பி குன்னா, மூணு இதாம்பிலா குன்னா, நாலு இஹ்லாபு, அஞ்சு இஹ்ஃபா. சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்று இலஹார், ரெண்டு இதாம்பி குன்னா, மூணு இது ஆம்பிலா குன்னா, நாலு இஹ்லாபு, அஞ்சு இஹ்ஃபா. இன்ஷா அல்லாஹ் இது பேசிக்காக இன்ஷா அல்லாஹ் அஞ்சு சட்டங்கள் நமக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب